பிளானர் இல்ல புத்தியில, ஆனா இங்க பிளான் பண்ணணும். இதுதான் உங்க ஃபீல்டு, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க இதுக்குன்னு வந்து இதை விட்டுட்டு பிளான் பண்ணாதவனா நான் மாத்தணும்னு சொல்லிட்டு உங்களோட நான் இன்னைக்கு பேசவே மாட்டேன். நோ போர்டு, நோ மீட்டிங், நோ ஆபீஸ் அட் ஆல். எல்லாரும் உட்காருங்க, நாம வேற ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். அந்த பிரீஃப் கேஸ் எல்லாம் வச்சிருங்க, கண்ணை மூடுங்க அப்படி நான் சொல்லுவீங்க. புரியுதா? புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஆணி வேற ஆன்ம ஞானம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் பியூட்டிஃபுல்லா எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இப்ப என்ன ஆயிப்போச்சு, புத்தி வந்து உங்களுக்கு ஒரு ஆயுதம் ஆயிப்போச்சு பிளான் பண்றது. கரெக்டா? ஏன் பாஸ்ட்ல இருந்து வருது, ஆனா பாஸ்ட்ன்றதே இல்லாத அளவுக்கு நீங்க வந்து கிளாரிட்டி இப்ப வந்திருக்குல்ல உங்களுக்கு. நானுன்னு ஒத்தனும் இல்லை, அதனால சென்டர்லெஸ்ஸா அந்த புத்தியை இயக்குவீங்க. கரெக்டா? தனி உணர்ச்சி, அதோ நான் ஜெயிக்கணும்னு நீங்க ஆரம்பிக்க மாட்டீங்க, தோத்துடக்கூடாதுன்னு போராட மாட்டீங்க. இப்போ பியூரா இருக்கும்ல, நான் பியூரா இருக்கிறதுனால புத்தி பியூரா இருக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் பிளானர் யாரு? புத்தி தானே. புத்தியில உங்களோட செயல்பட எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கார்த்திக் இல்லாம. ஆமா, அது கேள்விக்கும் பதில் வருது. புரியுதுங்களா? நீங்களே நான் இல்லாத என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராஜெக்டா ப்ராஜெக்டா பார்ப்பீங்க. எனக்கு இந்த மாதம் டார்கெட் வந்து 5 crores, இந்த 50 பேர் நம்ம கீழே இருக்காங்க, அவ்வளோதான். 5 crores அச்சன் பண்ணுறதுக்கு தான் இந்த 50 பேர் இருக்காங்க. அதுக்கு தான் மொத்த ரிசோர்ஸஸ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதானே. அது அதை மாதிரி உங்கள் புத்தியை கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த நான் வந்து உண்மையில் இல்லை ஆனாலும் காத்தியாக பிறந்திருக்கு, அதுக்கு வந்து மாத சம்பளம் வேணும். புரியுதா? ஏன்னா அதுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதுக்கோசரம் இந்த வேலைக்கு வந்திருக்கு, அதுவும் பிராரப்தில் இன்க்ளூட். நான் உங்களை பிறக்க வச்சதே பிராரப்தம் தான்னா, பழைய கர்மாக்கள்னா, அதுக்குள்ள வந்து உங்க புத்தி கூட இதை பிளான் பண்றத தவிர இந்த தவிர இந்த சமயத்துல ஆன்ம ஞானமே இல்லை. கரெக்டா? ஆன்ம ஞானம்னு தனியா ஒரு ஞானம் இல்லை. புரியுதா? புரியுதா? அந்த இடத்துல போய் ஏன் பண்ணும் ஆன்ம ஞானம் உட்காந்துக்கிட்ட? புரியுதா? அந்த இடத்துல அதுதானே ஆன்ம ஞானம். எது? புத்தி வந்து ஃப்ரீயா இருக்கிறதான ஆன்ம ஞானம். புத்தி வந்து கார்த்திகா இல்லாமல், ஜெயிக்கணும்ன்ற ஈடுபாடும் இல்லாமல், தோத்துடக்கூடாதுன்றதுக்கும் போராடாமல், அப்படியே பியூர் எனர்ஜியா இருக்கும் இல்லையா, நானோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம. அப்ப நிறைய ஐடியாஸ் வரும் இல்ல, நீங்க ஃப்ரீயா பாத்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வரும் இல்ல, வானமே எல்லையாயிடும் இல்ல. உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் இருக்கா வச்சுங்க, அவனுக்கு இந்த ஆன்ம ஞானமே தெரியாது, அவன் என்ன பண்ணுவான், பழைய புஸ்தகத்துல இருந்தெல்லாம் எடுப்பான், வேற எங்கேயாவது கோர்ஸ் எல்லாம், கார்பரேட் ட்ரைனிங் கோர்ஸ் அது இதெல்லாம் போட்டு மட்டையில் ஏற்றிக்கிட்டு வந்து பாரு, ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு டூ திஸ் நம்பர் 1 ஐட்டம் அப்படின்னு ஆரம்பிப்பான். உங்களுக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, அதனால என்ன பண்ணுவீங்க, இருக்கிறது இது அடைய போகிறது 5 கோடி, இப்போ இருக்கிறது வந்து 2 கோடி, 3 கோடி ப்ராஃபிட் வரணும், இவ்வளோ ரிசோர்ஸஸ், அதுவே பயங்கர சக்தியாக தெரியுமா இல்லையா? எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவீங்களா இல்லையா? ஃப்ரீயாக ட்ரை பண்ணும்போது தானே ஒரிஜினலாக பண்ண முடியும். கரெக்டா? எந்த கட்டுக்களும் இல்லாமல் இருந்தால் தானே பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போ உங்க புத்தியையே நான் இல்லாத புத்தியா இருந்தீங்கன்னா பெர்ஃபார்மிங் வேர்ல்டில் நீங்க தான் நம்பர் 1 இருப்பீங்க. உங்களுக்கு வாங்கிட்டீங்களா இல்லையா? நான் சொல்றது இதுவும் ஆன்ம ஞானம் தானே. அந்த காலத்தில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட், நியூக்ளியர் சயின்டிஸ்ட், அவர் பார்த்துட்டு இந்த என்னடா இது, மேட்டரில் மேட்டரே இல்லை. புரியுதுங்களா? செல்லில் செல்லே இல்லை, எல்லாம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அப்படியே எல்லா டான்ஸாக தெரியுது, ஆட்டம், சப் ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ், ஃபோர்ஸஸ், எல்லாம் டான்ஸ் பண்ணுது. அதனுடைய டான்ஸில் ஒரு மூலையில் இந்த உடம்பு மாதிரி இருக்கிற நானும் டான்ஸ் ஆகிறேன்னு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போன உடனே அந்த அனுபவத்தையே அவர் எழுதுறாரு. அந்த புத்தகத்துக்கு பேர் ஜென் அண்ட் த ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் மெயின்டெனன்ஸ். ஒருவா ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம் ஆன்மஞானி. இன்னும் புத்தியில் ஃப்ரீயாக இருக்கீங்க, உணர்ச்சியெல்லாம், உணர்ச்சி எந்த தனித்த ஜெயிக்கிற உணர்ச்சிக்கும் தோக்கிற பயத்துக்கும் ஆட்படாமல் வாழறீங்கன்னா அப்சல்யூட் ரிலீஸ் ஆஃப் டிவைன் எனர்ஜியா இல்லையா அது? புரியுதா? அதுதானே அகந்தை உருவழிதல். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் உணர்ந்ததையே நான் வாழ்க்கையாக மாற்றின்ருக்கேன். ஐயோ, இன்னைக்கு போய் எடுக்கணும், இன்னைக்கு சத்சங்கம் எடுக்கணும், உங்களுக்கு என்னதான் சொல்கிறது, எதை சொல்கிறது, என்ன பிளான் பண்ணுறது, மொத்த சரக்கு இவ்வளோதான், நம்ம நேற்றுக்கு வரைக்கும் கொடுத்துட்டோமே, இன்னும் இன்னும் 5% கூட இல்லையே,
இன்னைக்கு 3 மணி நேரத்தை எப்படி கதை ஓட்டுறது, கதையா ஓட்டுறது இது, புரியுதுங்களா? அதனால 24/7 நீங்க இதை வாழ்க்கையாவே மாத்திக்கணும். அப்ப உறவுகிட்ட கூட போன நிமிஷம் நீங்க சண்டை போட்டிருப்பீங்க, அடுத்த செகண்டே போயிட்டு ஹே டார்லிங்னு போய் கட்டிக்கலாம். என்ன எப்படி கத்திட்டு போனீங்க, அது வேற ஆள், வேற டிபார்ட்மெண்ட், அது அப்படிதான் லூசு அப்படின்னு சொல்லிடுவீங்களா இல்லையா? அந்த லூஸை நீ மறந்துரு. ஆக்சுவலாக அவங்களுக்கெல்லாம் ஞானம் போதிக்கிறீங்க, உங்களுக்குல்ல தனியா ரோஷம், மானம், வெக்கம், சூடு, சொரணை எல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? ஜெயிப்பீங்க, கரெக்டா? அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட்ஸ் தானுங்க, பிடிச்சது பிடிக்காது தானுங்க. நான் ரொம்ப ரோஷக்காரியாகும் அப்படின்னீங்கன்னா வாங்கிக்கோ. வாங்கிக்கோ, கரெக்டா? யார் எதிரி? நம்ம பதிவுகள் தான் எதிரி. திருப்பி பதிவுகளை எங்க போய் நிக்குவீங்க? தனியா போய் துறவு எடுத்துக்கிட்டா போய் நிக்குவீங்க? நோ நோ, இந்த கார்த்திக் இனிமே ஆபீஸ் வர மாட்டான், வீட்டை நம்பி இருக்கவே மாட்டான், காடு தான் அவன் வாழ்க்கை, ஆன்மானு தனியா ஒண்ணு இருக்கு அவனுக்குள்ள, சும்மா அதை எடுத்து லைட்டை போட்டுக்கிட்டு அந்த அந்த ஒலிம்பிக் ஜோதி எடுத்துக்கிட்டு தான் காட்டுல இருந்து வரப்போறான் அவன், அப்படி நான் கிளம்ப போறீங்க, கரெக்டுங்களா? அதாவது இவனை விட யதார்த்தவாதி இருக்கவே மாட்டாங்க, அவ்வளோ ரூட்டடா இருப்பான். சின்ன விஷயத்துல கூட ஒரு 10-50 பேரை உட்காந்துட்டு ஒரு மீட்டிங் போடுறீங்கன்னா எல்லாருடைய இதுவும் பிளஸ் மைனஸ் எல்லாம் தெரியும், அவங்க உங்களை அத்தனை சந்தேகத்தையும் நீங்க எப்படி தீத்தீங்கன்னே தெரியாது. நீ வந்து இப்படி அப்ரோச் பண்ண அவனை கண்டிப்பாக ஆர்டர் கொடுப்பான், நீ வந்து இப்படி அப்ரோச் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பீங்க, உட்காந்த இடத்துலேருந்து மாஸ்டராக இருப்பான். அதான் சொல்லுங்க, நீங்கள் ஆன்மஞானி ஆகிட்டீங்கன்னா யூ ஆர் மாஸ்டர் ஆஃப் எவ்ரி திங். நீங்கள் எங்கேயாவது தனியாக ஒரு குட்டி இவனா மாத்திரம் மாஸ்டராக இருந்தீங்கன்னா யூ ஆர் மாஸ்டர் ஆஃப் நத்திங், அதையே சொதப்புவீங்க. ஏன்னா எல்லா அனைத்து ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ஸு இந்த உலகத்தில் சொல்கிற கேரியர் கோச்சிங்க, அது ஸ்பேஸுக்கு அனுப்புகிற அவன் சயின்டிஸ்டையும் நம்ம பார்க்குறோம்னா அப்புறம் என்ன வேணும் சொல்லுங்கள்? எனக்கு என்ன பெருசாக தெரியுமா, குவாண்டம் ஃபிசிக்ஸ் தெரியுமா, என்ன தெரியுமா, ஒன்றும் தெரியாது, உண்மை தெரிஞ்சு போச்சு, புரியுதா? மாஸ்டராக தான் இருப்பீங்க. ஏன்னா எங்கேருந்து எல்லாம் ஆரிஜினேட் ஆகுது, உங்கள் நான் கார்த்திக்ன்றவருக்கு தான் அந்த பிஸ்னஸ், கார்த்திக்ன்றவருக்கு தான் அந்த பயம், புரியுதுங்களா? அந்த பயம் வந்து புத்தியில் தான் இருக்குது. ஸோ அந்த பயம் மற்ற அப்படியே பண்ணுவோம், இதுவே நம்ம சாதகம், புரியுதுங்களா? அதான் சொன்னேன், என்ன ஒரு ஒரு திருடன் வந்து பயந்து போய் சட்டுன்னு காவியையும் காவி டர்பனையும் கட்டிக்கிட்டு ஒரு செந்தூரை வச்சுக்கிட்டு இது பெட்டராக இருக்கும் போகிறதுக்கு இந்த தொழில், எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு காசை வேற போட்டு போகிறாங்களே, நல்லா சாப்பாடு கீப்பாடு எல்லாம் கிடைக்குது, திருடவே வேணாமே அப்படின்னு மாறுற இதில் ஷார்ப்பாக மாறுறது தானே இதுங்களா? நம்ம ரசித்து பண்ணுவோமே, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதில் இருக்கிறவங்களோட உறவாடுறது தான் உங்கள் இது. நீங்கள் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே கரெக்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா வெளில உறவாடுதெல்லாம் கரெக்டாக வரும், பொருளோட ஆஃபீஸோட எல்லாத்தோடையும் கரெக்டாக ரீஅரேஞ்ச் ஆகும். நீ எதானு போய் தனியாக கற்றுக்கிட்டு வந்தியா, நீ எதானு கற்றுக்கிட்டு வந்தியா, கற்றுக்கிட்டு புரியுதுங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வேணால் சொல்ல முடியாது, உங்ககிட்ட தான் அந்த மலருதல் நடக்கும். அடிப்படை என்னங்க, உள்ள ஒருவனும் இல்லை, அதனால ஃபுல்லாக புத்தியை ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், மனத்தை யூஸ் பண்ணலாம். நீங்கன்ற ஸ்டஃப் வந்து 100% அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே இருக்கும், அவைலபிளாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும், புரியுதா? எனர்ஜி, திங்கிங் கெப்பாசிட்டி, உடம்புல எனர்ஜி, புரியுதுங்களா? அப்புறம் யாருக்கோ தானே வேலை பண்ண போறீங்க, நீங்க எங்க வேலை பண்ணணும்? நீங்க ஹானஸ்டா உங்களுடைய ஃபுல் எனர்ஜியை கொடுத்துட்டீங்கன்னா அதை பார்த்து அவர்ல வந்து நிற்கணும், கரெக்டா? பண்ணுப்பா, உன் ஐடியா நல்லா இருக்கு, நீ பண்ணு. இதுல இவ்வளோண்டு ஒரு தீம் தான், ஒரு படத்துக்கே தீமா இருக்கு, நான் பார்த்துட்டேன் எல்லாத்துக்கும். நான் எடுக்கிற சசங்கத்துல இப்ப ஆன்ம ஞானம்ன்றது கிட்டத்தட்ட இது வரைக்கும் எத்தனை படம் எடுத்தாங்களோ தெரியாது, 100,000 படம், 50 லட்சம் படம், 100 கோடி படம் எடுத்திருக்காங்க, அத்தனை படத்துலையும் அத்தனை தீமும் இதுக்குள்ளேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கும், எல்லாம் ஹியூமன் ஃபீலிங்ஸ் தானே. ஆஸ்கார் வாங்கின அத்தனை படத்தையும் எடுத்து பாருங்க, த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு படம் வந்தது,
ஒரு குழந்தைக்கு மறைப்பார் அவர், கரெக்டா, ஒரு அகதியா இதுல மாட்டிக்கிட்டவர், ஜெர்மன் நாசி படைகள். அந்த குழந்தைக்கு வந்து அப்படியே யுத்த களமா இருக்கிற கொலை வெறி தாண்டவம் நடக்கிற இடத்துல அந்த குழந்தைக்கு அதை, இதெல்லாம் விளையாட்டு, நம்பிடாத நம்பிடாத நம்பிடாதன்னு சொல்லி கடைசியா அவனை கூப்பிட்டு சுடுவார். அவங்க அப்பாவை சுட போறாங்க. அப்ப வந்து அவங்க அம்மாவை மொத்தம் லேடிஸ் குழந்தைகள் எல்லாம் விடுவிச்சிருவாங்க, புரியுதுங்களா? அப்போ கூட அது கூட அவனுக்கு தெரியல, ஐ எம் கோயிங் ஃபார் ஏ டிஃப்ரெண்ட் டூர், டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ ஃபார் அனதர் 6 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவார். உணர்ச்சிகள் தானே, உங்க உணர்ச்சிகளை, அகந்தை உருவா இருக்கிற உங்க உணர்ச்சிகளையும் உங்க எண்ணங்களையும் மனத்தையும் என்ன நீங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அத்தனைக்கும் நீங்க தான் மாஸ்டர். உடனே நீங்க நினைச்சுக்க வேண்டாம், ஐயாவே 11 வயசுக்கு ஆரம்பிச்சாரு, 50 வருஷம் எடுத்தாரு, நம்மளுக்கு 36 வயசுல சொல்றாரு இந்த கதையை. நோ, இப்ப இவர் சொன்ன 20 வருடம் வேஸ்ட் அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்க கேக்குற அன்னைக்கு வந்து உங்களுக்கு வயசே கிடையாது, புரியுதா? ஒவ்வொரு க்ஷணமும் நிறைய யுகங்கள் கொடுத்த மாதிரி இருக்குமா இல்லையா? கரெக்டா, ரமண மகரிஷிய கடைசியா கேன்சர்ல கிட்டத்தட்ட சாக போற தருணம் வந்தாச்சு. 8:45 8:47 அவர் அன்னைக்கு April 14th, 1950 மறைய போகுது, உயிர் பிரிய போகுது. 8:00 7:45 எல்லாம் எதிர்க்க உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அழுது நடுவுலயே அருணாச்சல சிவா அருணாச்சல சிவன் அழுதுகிட்டே போடுறாங்க, புரியுதுங்களா? அனுபவத்தை போயிட போறீங்களே போயிட போறீங்களேன்னு ரொம்ப அணுக்க தொண்டர் உத்தரவு. எங்கேயா போறது, எங்க போறது, எது போகுது, புரியுதுங்களா? அவர் தான் செல் மெசேஜ் வரைக்கும் எல்லாம் சொல்ல தெரிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து ஏதோ போது வருதுன்றிய, அதுவா இருக்கிற மனமும் அகந்தையும் இங்க வந்து நல்லா விருந்து விருந்தா சாப்பிட்டாச்சு. எங்க வாழ்க்கைய ரமண மகரிஷி வந்து கார்த்திகா இருந்தார்னா சூப்பரா அதே போஸ்ட இன்னும் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருப்பாரு, வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, விஞ்ஞானியாவும் இருப்பாரு, புரியுதுங்களா? என்ன சொல்றாரு அவரு, தினம் வந்து எனக்கு வந்து இந்த உடம்புன்றது மூலமாகவும், இதை வச்சிட்டு இருக்கிற மனது பதிவுகள்ன்றது மூலமாகவும், அகந்தைன்றது மூலமாகவும், உணர்ச்சிகள்ன்றது மூலமாகவும் விருந்து பரிமாறப்பட்டது. எல்லா சம்பவங்களும் விருந்து, ஒருமா சாப்பாடு, தினம் தினம் 3 வேளை விருந்து தான். என்ன உணர்ச்சியை பார்க்கறதா எனக்கு விருந்து, வலிச்சுக்கிட்டே இருக்கும், வலியை தாண்டறதை நான் கத்துப்பேன், அதை புரியுதா? பசிச்சுக்கிட்டே இருக்கும், சாப்பாடு வராது, பசியை தாண்டிடுவேன், கரெக்டா இல்லையா? இப்போ நேற்றுக்கு என்ன சொன்னாரு, நேற்றுக்கோ என்னவோ மதியானம் ரொம்ப லேட்டாக போனோம், லஞ்ச் இல்லை, இன்னைக்கு கூட அதே கதையாக இருக்கும் போனோம். புரியுதுங்களா? ஸோ அது ஒரு வேல்யூ தானே. வழக்கமாக 3 மணிக்குள்ளே சாப்பிட்றது, 4 ஆச்சு 5 ஆச்சு திருப்பி இப்போ என்னடா டைமை பார்த்து பார்த்து பயம் அழுதா என்ன அர்த்தம், போனது போனது தானே. இன்னைக்கு மத்தியானம் அந்த 1:00 to 3:00 நீ சாப்பிட்றது கொடுத்து வைக்கலன்னா கொடுத்து வைக்கல, அவ்வளோதானே, பசி உணர்ச்சி தாண்டிட்டல்ல, அதெல்லாம் நீ பார்க்கணும். உங்ககிட்ட என்ன நடக்குது அங்கே, இழப்பா அது, நீயா போட்டுக்கிட்டா இழப்பு, கரெக்டா? பேசாம இருந்த என்ன உள்ள, தோசையை கொண்டு வந்து வையா 5 மணிக்கு கூட ஜாலியாக சாப்பிடுவீங்களா இல்லையா? இதுதான் என்னுடைய லஞ்ச், 5 மணி லஞ்ச் இன்னைக்கு, கரெக்டா? அதுதானே ரசிப்பீங்க, உள்ள ஒருவனை உருவாக்க மாட்டீங்கல்ல, உருவாக்கி நொந்து கொள்ள மாட்டீங்கல்ல, அவனை திட்ட மாட்டீங்க, இவனை திட்ட மாட்டீங்க. பாரு எவ்வளோ நேரம் மீட்டிங் மீட்டிங் சொல்லிட்டு, 2 மணி நேரம் கூட போகல, பின்னாடி ஒரு கேலண்டரில் நாளே போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியல, நேத்துலேயும் சாப்பிடலையா, போய் சாப்பிட்றையா, ஓ கரெக்டா? அதனால எல்லாம் உள்பாவங்கள், உள்பாவங்கள்ல ஆன்ம ஞானம் ப்ராக்டிஸ் பண்றதுதான் பாவம். அதுக்கு வந்து வேலைகள், வாழ்க்கை தான் பிளாட்ஃபார்ம். பொருள்களோட உறவு, உங்களுடைய உங்களுடைய கஸ்டமர்ஸோட உறவு, உங்களுடைய சபார்டினேட்ஸோட உறவு, உங்களுடைய சுப்பீரியர்ஸோட உறவு, உங்களுடைய குடும்பத்தில் இருக்க அனைத்து மெம்பர்களோட உறவு, உலகத்தோட உறவு, கிளைமேட்டோட உறவு, இதுலேருந்து எதையும் பிரிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே மனத்தினோட பதிவுகள். நீங்கள் இந்த பாடம் எடுத்துக்கொள்றதுக்கு தான் அது வந்திருக்கு. அதை தான் அவர் ரமண மகரிஷி சொல்கிறாரு, நல்லா சாப்பிட்டேன், இந்த உடம்பு மூலமாகவும் இது வச்சுருந்தது மனம் மூலமாகவும் தினம் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு
இன்னி வரைக்கும் நான் டெத்தை ரிசால்வ் பண்ணலன்னா நான் என்ன விட பைத்தியக்காரமா இருப்போம். கரெக்டா? நான் பிஹெச்டி மாஸ்டர் மாஸ்டர் டிகிரி அதுக்கு மேலாம் போஸ்ட் டாக்லாம் போயாச்சு, எல்லாம் போயாச்சு. அதுக்கு தான் என்ன மகரிஷி மகரிஷி நீங்களாம் கூப்பிட்டுருக்கீங்க. நான் பைத்திய மாதிரி நான் எங்கே போவேன்? போக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இறப்பு இறப்பே இல்லை, என்ன பிறப்பே இல்லை. முன்னாடி இந்த ஆக்டிங் கொடுத்தாங்க, இந்த ஆக்டிங்கை நான் சூப்பராக ஜெயிச்சிட்டேன். புரியுதா? நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டேன். இதே தினம் சாப்பாடு மாதிரி சாப்பிட்ருக்கேன் நான் வாழ்க்கையை பூரண திருப்தேன். இலையை வச்சுக்கிட்டு அழுவேனா நான்? ஐயோ இலை போகுது, இது இலை தானே எனக்கு சாப்பாடு கொடுத்ததுன்னு அழுவேனா? இலையா முக்கியம்? இலையில மேலே போடுற பதார்த்தம் தானே. அது மாதிரி இந்த உடம்புக்கு மேலே நடக்கிற நிகழ்வுகள் தானே, அதை என்னென்னமோ கதாபாத்திரங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய கேரியர் கோச்சிங்லாம் வின் பண்ணவங்களெல்லாம் பற்றி கதையெல்லாம் கேளுங்க. இவர் நம்ம இவரையே சொல்லுவாங்க, முகேஷ் அம்பானி. அவர் அஞ்சாம் கிளாஸ் தான் படித்தாராம். அவர்கிட்ட அவ்வளோ டாக்டரேட்ஸும் அவ்வளோ இவங்களாம். புரியுதுங்களா? அத்தனை பேரை அவர் இது பண்ணியிருக்கார். அப்படின்னா என்ன, எங்கே இருக்குது? அங்கே உங்களுக்கு கொடுக்குற பட்டத்துலையாக இருக்குது, இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற படிப்பில் இருக்கா? தினம் தினம் லைன் பை லைனாக படிச்சுட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை. நீங்கள் படிக்க வேண்டிய இடம் இங்கே. புரியுதுங்களா? அதில் முக்கியமான இடத்துல இருக்கீங்க நீங்கள் இப்போது. புரியுதா? ஆன்ம ஞானமே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆன்ம ஞானம் படிக்கலை, உணர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது சர்வசாதாரணமாக வந்துடும். புரியுதா? சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே போங்களேன், வேறு விதமாக இருக்கும். நோ மோர் ஓல்டு கார்த்தி வில் பி டூயிங் த ஓல்டு திங்ஸ். புரியுதா? லேட்டஸ்டாக போவீங்க. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வரேன் அஞ்சு நாள். சரியா? ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் அது சாங்கியா கன்செப்ஷன் ஆஃப் பிரகிருதி அண்ட் தே ட்ரைகா. சாங்கியா அதாவது வந்து இன்னொரு ரெண்டு சிஸ்டம் இருக்குது. ட்ரைகான்றது வந்து இந்த காஷ்மீர் சைவிசம், சிவன் சிவன் சொன்னதை நேராக சொல்கிறாங்க. சாங்கியான்றது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே கிரியேஷனு ஒரே இறைவன். இந்த ஒரே இறைவே கிடையாது இங்கே, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் தனித்தனியாக. புரியுதுங்களா? ஏன்னா அப்படியே நம்ம அப்படி தானே கும்பிடுறதுக்கு போகிறோம். நம்மளுடைய பாங்கு எப்படி இருக்குது? ஒட்டு மொத்தமாக வந்து அப்படி சொல்கிறாங்க. நீ அது இதுக்கு தான் நாங்கள் அங்கே வச்சுருக்கோம் கோவிலில், இங்கே இதுக்கு தான் இதை வச்சுருக்கோம். ஸோ நீ நேராக அங்கே போயிட்டேன்னா தட் வில் டீக்கர். அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் சேர்த்து பிரம்மாண்டம் வந்து அந்த கோவிலுக்குள்ளே இருக்குன்றது. இங்கே எப்படின்னா வந்து ஜீவர்களே சிவனை தாங்கி வராங்க. அவங்களுடைய இந்த சப்ஜெக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு இது பிடிச்சதுன்னு அந்த நான்பாவமாக இருக்கிறது ஆல்ரெடி சிவம். ஆனால் அது பிடிச்சதாக போய் பைத்தியகார்த்தனமாக மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை உணருதல் தான் வரணும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால ஜீவர்கள் எல்லாரும் ட்ரைகா பிலீவ்ஸ் தட் ஈச் புருஷா ஹேஸ் ஏ டிஃபரெண்ட் பிரகிருதி, டிஃபரெண்ட். அதனால தான் உங்களுடைய உலகம் வேற, உங்களுக்கு பிடிச்சது அவருக்கு பிடிச்சதா இருக்காது. புரியுதுங்களா? உங்களுக்கு பிடிக்காது அவருக்கு பிடிச்சதா இருக்கலாம். யார் யாருக்கு வேணா அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் உங்கள் நான்பாவத்துக்கு ஏற்ற மாதிரி உலகத்தை தனியாக மெஷர் பண்ணி அதோட என்னமோ உறவு கொள்றவன் மாதிரி வாழறவன் மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? அப்படின்னு இது வந்து தனித்தனி ஜீவன் வந்து அதை தான் நம்ம நீ போட்டோம். தனி மனிதனே பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தா. நீங்கள் இங்கே உங்கள் உலகத்துலேருந்து பயந்தது தானே அந்த கேள்வி, எப்படி ஹவு டு பேலன்ஸ். உண்மையில் வந்து நீங்கள் சிவஸ்வரூபம். அப்படின்னா என்ன, உணர்ச்சியை கடந்த நான், இது கூட இல்லை உங்களுக்கு, ஆப்ஜெக்ட்ஸ் கூட இல்லை, உணர்ச்சி கடந்த நான். நீங்கள் அதுலேயே தான் போவீங்க, அதுலேயே ஆஃபீஸ் போவீங்க, அதுலேயே உட்காருங்க, வாங்க எல்லாம் உட்காருங்க பேசுங்க. நான் அவங்கக்கிட்டேருந்து அவங்களே ஐடியா, அவங்க பேச உங்களுக்கு நிறைய ஐடியா வரும். நீங்கள் மாத்திரம் உள்ள நானை உடைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தா. புரியுதா? உங்கள் உறவுகள்லேயும் அதுதான் நடக்கும். உங்களுக்கு காலம் இருக்காது, தேசம் இருக்காது, ஆனால் உடைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஏய் கும்பல், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் இங்கே ஓப்பனாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு உறவுகள்கிட்டையும் குடும்ப உறவுகள்கிட்டையும். யாருமே தனி கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே இப்படி தான் டிரான்ஸ்பரண்டாக இருப்பீங்க. நான 20 வருஷமாக எடுத்துட்ருக்கேன், உங்களுக்குன்னு தனியாக எடுக்கலை. ஆனால் உங்களுடைய கேள்வி ஒன்று வரும்பொழுது அது எந்த டைமென்ஷன்லாம் சந்தேகமயமாக இருந்திருக்கும், குழப்பமயமாக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்.
அதனால உங்களை உங்களை தாண்டி உங்களுக்கு நிறையாவே பரிமாறி கொடுப்பேனா இல்லையா பதில்களை, அவ்வளவுதானே. இதுக்கு நான் தனியா ஒன்றும் பண்ண மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லையே. எங்கிட்ட தான் கொள்ள கொடுக்க கொடுக்க குறையாத ஒரு செல்வம் மாதிரி அது ஆன்ம ஞானம் இருந்துகிட்டு இருக்குல்ல. அதில் கொடுக்கறதுல என்ன தயக்கம், அதுவும் கேட்குற இடத்துக்கு இன்னும் நல்லா பரிமாறுவேன் இல்லை, நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படிதானே கொடுப்பேன் கரெக்டா. அதை போல தான் ஒவ்வொருத்தர் நிலையும் வாங்கிட்டு போகிறவங்க நிலையும் ஆகிடும், புரியுதா. இப்போ நீங்கள் விடுவீங்களா, நீங்கள் எதையுமே எந்த ஒரு சின்ன சம்பவத்தையோ சின்ன உறவையோ கூட சாதாரணமாக எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் க்ளீனாக இருக்கீங்கல்ல, அந்த க்ளீனாக இருக்கும்போது க்ளீனாக தான் உங்ககிட்ட வரும். உங்ககிட்ட அன்கிளீனாக வித் பேட் இன்டென்ஷன் யாரும் அப்ரோச் கூட பண்ண முடியாது இல்லை. அதான் சொல்லுவாங்க ஞானியை சுற்றி ஒரு ஞானாக்னி போல ஒரு ஃபயர் இருக்கும், அதுதான் கவச்சம். கெடுதல் நடக்காதெல்லாம் சைத்தானெல்லாம் தனியாக ஓட்ட முடியாது, சைத்தான் வந்து அகந்ததான், ஞானி வந்து அதை அழித்தவர். அவர் யமனுக்கே யமனா காலகாலன்னு வாங்க, புரியுதுங்களா. சாவியை விரட்டினவர், சாவை விரட்டினவனா ஞானம் அடைஞ்சவர்னு அர்த்தம். இந்த உடல் பிறப்பு என் பிறப்பு அல்ல, நான் அல்ல. மனிதர்கள் சொல்ற இந்த உடல் செத்து போறது எண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிறது வந்து நான் அல்ல, அது கிடையாது. இன்னும் கேட்டா அது வாழ்வு கூட இல்லை, போருமா. ஃபர்ஸ்ட் இறப்புன்னா வாழ்வா இருந்திருக்கணும்ல, வாழ்வு கூட இல்லை, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு உணர்ந்தேன ஞானம். நான் என்ன சொல்றேன், 2000 வருஷமா மிஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா, தாண்டுவோம், எல்லாத்தையுமே தாண்டுவோம். இவர் படம் மாதிரி தான், எல்லாத்தையும் நிறுத்துவோம், அவங்களையும் நிறுத்த வைப்போம், சரிங்களா. விளங்குதா, இதுவா இருக்கா, கிளியரா. இத்தோ இந்த இதை முடிச்சுட்டு முடிச்சுப்போம். பிரகிருதி இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, பிரகிருதி இதுதான் வந்து எல்லா அறிபடு பொருட்களினுடைய அறிபடு ஆப்ஜெக்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ்னுடைய மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். மேட்ரிக்ஸ்னா என்ன, அடித்தளம். மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவிட்டி, பொறுமா. ஆப்ஜெக்டிவிட்டி என்னென்ன, பார்வையை பொருள் மேல் செலுத்துதல், புரியுதா. நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து எப்படி கண்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க, 2 வயசு 2.5 வயசு 3 வயசு ஆச்சுன்னா அங்கே ஸ்கூல்லேருந்து இவனுக்கு இதை இதை கற்றுக் கொடுக்கணும், இந்த படிப்பை கற்றுக் கொடுக்கணும். 4 வயசுலேருந்து பேசுறதுக்கு, இங்கிலீஷில் பேசுறதுக்கு இப்படி டியூஷன் கற்றுக் கொடுக்கணும். 5 வயசுலேருந்து பாட்டு கற்றுக் கொடுக்கணும், இதை கற்றுக் கொடுக்கணும், அதை கற்றுக் கொடுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னா எல்லாம் இவங்ககிட்ட இல்லை, அங்கே இருக்குது. நம்மளே அந்த அளவு கண்டிஷன் ஆகிட்டோம், எங்கிட்ட இல்லை, அங்கே போனால் தான் இது கிடைக்கும், இங்கே போனால் தான் அது கிடைக்கும். அதான் இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்டிவிட்டிக்கு, மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவிட்டி, புரியுதுங்களா. ஆப்ஜெக்ட் நீங்கள் ஏன் விழுப்புரம் பார்க்கணும், அந்த கேள்வி நம்ம கேட்டிருக்கோமா, ஆனால் மெய்ஞான கல்வி கொடுக்கும். உள் பார்த்தல் மாத்திரம்தான் இங்கே, உள் பார்த்தல எல்லா ஆப்ஜெக்ட்ஸினுடைய அத்தனை திறமைகளும் அத்தனை ஸ்கில்ஸும் அங்கே வந்து ஒருமே வந்து அவங்ககிட்ட குழுமிடும், இன்க்ளூடிங் பிறப்பிறப்பு, புரியுமா. ஃபஸ்ட்டு அவனுடைய பதற்றம், எக்ஸிஸ்டென்ஷியல் ஆங்ஸைட்டியே என்ன, எப்போ வேணாலும் சுற்றிப்படுவோம், கரெக்டா. அதுக்கோசரம் தானே வேறு வேறு விதமாக நம்ம இங்கே பதற்றம் அடைகிறோம், கரெக்டா. எல்லாம் இப்போ நடக்கணும், நாளைக்கு நடக்கணும், இந்த மாதம் டார்கெட்டு, அந்த மாதம் டார்கெட்டு. நம்ம எம்டியே கேட்டோம்னா, ஏங்க இந்த மாதத்துக்குள்ளே இந்த 5 கோடி சம்பாதிக்கலன்னா நீங்கள் என்ன செத்தா படுவீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் அவர் பயந்துருக்காரு, புரியுதா. ஏன்னா எவனோ மொத்தம் வந்து 10 கோடி ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கான் ஒரு மாதத்தில், நான் 5 கோடியாவது கம்மியாக டார்கெட் வச்சுருக்கோன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு, புரியுதா. ஸோ ஏகப்பட்ட குழப்பம் அவங்கவுங்க எல்லாம் என்ன, பிகாஸ் ஆஃப் அதை நினைக்கிற அவருடைய புத்தியும் வந்து ஸ்திரம் கிடையாது, அது காலத்தையும் வச்சுருக்கு. எப்போ வேணால் போயிடுவேன், அடுத்த மாதம் பையனுக்கு ஒரு 5 கோடி கொடுத்து அங்கே அனுப்பலான்னு வச்சுருக்கேன், இந்த ப்ராஃபிட்டில் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காரு, பையன் அவரை மிரட்டுறான், புரியுதா. அவன் பூர்வ ஜென்ம கணக்கில் இருப்பான், புரியுதா. இவர் வந்து அவனை ஏமாற்றிருப்பார்,
அதனால இப்ப நேரடியா வந்துட்டான், இவரே வாரி வழங்கி ஆரம்பணும்னு வச்சு இவரை நிர்பந்தப்படுத்துது, புரியுதுங்களா? சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனமாவே இருந்து பதட்டம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாம் காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து காரணமே என்ன? ஆப்ஜெக்டிவிட்டி. சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் எங்கேருந்து வருதுப்பான்னு யாருமே கேட்கறது இல்லை. சப்ஜெக்டை கேட்டா இது வந்துடும், ஆப்ஜெக்டிவிட்டி போயிடும். ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்க முன்னாடி வந்து வந்து நிற்கும், கை கட்டி நிற்கும், புரியுதுங்களா? உங்களுடைய சேல்ஸ் ஸ்கில்லோ, பாட்டு ஸ்கில்லோ, படிப்பு ஸ்கில்லோ, நிறைய ஆஸ்கார் அவார்டு வாங்குற ஸ்கில்லோ, நோபல் பிரைஸ் வாங்குற ஸ்கில்லோ, பெரிய பெரிய ராஜாக்களாகவும் சிஇஓஸும் மாறணும்னு நினைக்கிற ஸ்கில்லோ எல்லாம் தண்டம் சமர்ப்பித்து உங்ககிட்ட வந்து அடிபணிஞ்சு பின்னாடி வந்து நிற்கும், ஸ்கில்லா வந்து நிற்கும். சூக்கும் அதுதான். ஏன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், மற்றதெல்லாம் என்ன, இது வந்து மெடிக்கல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி, பிசிக்ஸ் இந்த சயின்ஸஸ், பொட்டானிக்கல் சயின்சஸ், எக்கனாமிக்கல் சயின்சஸ், எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, ஃபிசிக்ஸு, ஸ்பெயின் சயின்ஸு அப்படிலாம் வச்சுருக்கோம். இதுக்கு என்ன பேர்? எப்படி வேணால் போட்டுக்கலாம், த சயின்ஸ் ஆஃப் த அப்சல்யூட் ஆர் த அப்சல்யூட் சயின்ஸ். ஒரே சயின்ஸ் தான். அதுக்கு தான் நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டோம். அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்ஸ்க்கெல்லாம் கெஞ்சறோம், ஆறாம் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் ஆரம்பிக்கலாமே, கொஞ்சம் உருப்பிடுவோமே அப்படின்னு நம்ம கெஞ்சறோம், ஹானஸ்டாக, புரியுதுங்களா? ஸ்பான்சர்ஸ் கிட்டலாம் கூட கெஞ்சறோம், ஐயா பொருள் உதவி கொடுங்கய்யா, பண உதவி கொடுங்கய்யா, இருக்குயா ஒரு சயின்ஸு? ஏன்னா இதுக்குள்ள அத்தனை சயின்சஸும் அடக்கும். ஆல் சயின்சஸ் ஆஃப் திஸ் இது வரைக்கும் பிரபஞ்சத்தில் மனித நாகரிகத்தை உச்சத்தில் அவன் என்னென்னலாம் சயின்சஸ், ஆப்ஜெக்ட்ஸை பற்றி, ஆப்ஜெக்ட்ஸனுடைய சயின்சஸ் தானே அது, இதெல்லாம் என்ன ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ், ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் எல்லாம் இதுக்குள்ளே அடக்கும். இதுக்குள்ளே என்ன, எல்லா ஆப்ஜெக்டிவ் சயின்சஸும் அடக்கும். இது என்னது ஆக்சுவலாக, இதனுடைய நேச்சர் என்ன? சப்ஜெக்டிவ் சயின்ஸ், புரியுதுங்களா? இது வந்து சப்ஜெக்டிவ் சயின்ஸ். இந்த சப்ஜெக்டிவ் சயின்ஸை மாஸ்டர் பண்ணிட்டோம்னா எல்லாரும் எல்லா சயின்சஸும் பின்னாடி, ஒரு மகாராஜாவுக்கு எல்லாரும் வந்து கப்பம் கட்டுற மாதிரி, புரியுதுங்களா? பயந்து கப்பம் கட்டல, அவர் நல்லாவே நடத்துறார், புரியுதுங்களா? நீங்கள் எனக்கு கட்டுங்க, நான் உங்களுக்கு திருப்பி அதை இதோட கொடுக்குறேன் அப்படின்னு எப்படியோ பெருக்கி கொடுக்குறாரு, புரியுதுங்களா? அந்த மாதிரி மரியாதையோடையும் அன்போடையும் பண்ணுற மாதிரி, இது வந்து அன்பாக தாயாக இருந்து இந்த சப்ஜெக்டிவ் சயின்சஸை தெரிஞ்சுக்கிட்டா எல்லா ஆப்ஜெக்டிவ் சயின்சஸையும் சர்வசாதாரணமாக எடுத்து, அதாவது ஒரு ஞானி சந்நிதியில் என்னென்னமோ வேண்டிப்பாங்க, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை தானே வேண்டிப்பாங்க, ஞானத்துக்கே எல்லாம் வரமாட்டாங்களே. ஐயா நீங்கள் சாமி மாதிரி இருக்கீங்க, வெறுமா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், அதுக்கு முன்னாடி என்ன பொண்ணு கல்யாணத்துக்கோசரம் பணம் இல்லாமல் இருந்திருக்கோம், போனால் செல்வாயிடும், புரியுதுங்களா? எவனோ ஒருத்தன் வந்து பாஸ் ரொம்ப மிரட்டுறான், இந்த இந்த டார்கெட்டை நான் ரீச்சே பண்ணுறதுல டிஸ்மிஸ் பண்ணிவிடுவோம், உங்களுக்கு இந்த மாதம் நான் அப்ரூவ் பண்ணாட்டி அப்படின்னு வந்தால் கூட அந்த மாதம் என்னமோ அவுட் ஆஃப் டர்ன், அவரை மாத்திரம் வந்து பார்த்துட்டு போயிருப்பான், அதை கேட்டு கூட மாட்டான், ஃப்ரெண்டுனால கமர்ஷியல்னால கூட வந்திருப்பான், வந்துட்டு போயிருப்பான், ஆனால் போனால் அங்கே ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கும். ஏன்னா அந்த ஃபீல்டு அப்பேற்பட்டது, ஏன்னா இது சயின்ஸ் ஆஃப் அப்சல்யூட் சயின்ஸ், இந்த அப்சல்யூட் சயின்ஸாக இருக்கிறது அது சயின்ஸு. நம்ம ஏன் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம், ஸ்கூல்ஸுன்னு சொல்கிறோம், 12 வயசு மினிமம் ஷாவரை வரைக்கும் இந்த சயின்ஸ், இது ஒரே சயின்ஸ் தான், இந்த ஒரே சயின்ஸ் இருந்தால் இதெல்லாம் எல்லா சயின்ஸும் துறவே வேண்டாம், புரியுதுங்களா? எதையும் துறக்க வேண்டாம்னா அதுதான் ஃபீல்டு, இதை ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபீல்டு அதுதான், உங்களுடைய ஆஃபீஸ் தான், உங்களுடைய பாஸ் ரூபத்தில் தான் அது மிரட்டுது, புரியுதுங்களா? மிரட்டினாலும் நீங்கள் உள்ளுக்குள்ளே போக 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 என்னாகும், அவரையே தூக்கி சாப்பிட்றோம், புரியுதுங்களா? காமெடி மாதிரியே என் லைஃப்பில் நடந்தது. 16 வயசில் ஒரு சின்ன கம்பெனியில் போய் சேர்ந்தேன், சின்ன கம்பெனி என்ன கடை, அவர் வந்து மொத்தமாக ஒரு 50 டார்பாலின் அடுக்கி வச்சுருப்பார். அந்த காலத்தில் அந்த டார்பாலின்லாம் வந்து ஒவ்வொரு டார்பாலினும் வந்து 2000 ரூபா 3000 ரூபா இருக்கும், எனக்கு சம்பளம் 100 ரூபா,
நான் சொல்வது சம்வேர் 75 அப்போ 50 டார்பல்னு அடுக்கி வச்சுட்டு விற்றுட்டு இருப்பார். அதுவும் எப்படி கேரளாலெல்லாம் மழை பெய்யும், கர்நாடகாலாம் அந்த ஸ்டேட்டுக்கு தான் நிறைய போகும், கேரளா எங்கெல்லாம் மழை பெய்கிற ஸ்டேட்டோ அங்கே தான். அப்போல்லாம் டாப் கிடையாது லாரிஸ்க்கு, இந்த சைடு அந்த சைடு கொக்கி இருக்கும், அதெல்லாம் போட்டு இழுட்டு இழுத்து கட்டி. ஸோ எல்லா லாரிகளும் வந்து அடிக்கடி ஒரு 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணால் அது இதுவாகிடும், வேரண்டியர் ஆகிடும். இதை வந்து இவங்க கல்கட்டா அங்கே இங்கேருந்து வரவழைப்பாங்க. ஸோ அதை ஒரு 50 டார்பாலின் வச்சுருப்பாரு. நான் என்ன பண்ணேன், ஒரு நீ இதை வந்து எதனா விற்கிறதுக்கு போ. அவருக்கு என்ன, எனக்கு என்னங்க வேறு ஒன்றும் வேலையே இல்லை, அங்கே டைப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது, அக்கௌண்ட்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டார்பாலின் விற்ற 1000 ரூபா வரப்போகுது, அதில் அவருக்கு வந்து ஒரு 700 ரூபாக்கும் 600 ரூபாக்கும் வாங்குறாரு, 400 ரூபா ப்ராஃபிட் கொடுக்கு. ஸோ ஒரு 1 மாதத்துக்கு 5 டார்பாலின் விற்கிறது அங்கே அவருக்கு பெரிய விஷயம். ஸோ 5 நாங்கள் 2000 ரூபா சம்பாதிப்பார், எனக்கு 100 ரூபா சம்பளம் கொடுப்பாரு, அவருடைய ப்ராஃபிட் வந்து மீதி செலவுகள்லாம் போக ஒரு 1000 ரூபா மீறும் போல். 1000 ரூபான்றது அந்த காலத்து பெரிய விஷயம் 75ல. ஸோ அப்படி பண்ணின்னு இருக்கிறவர் எங்கள்கிட்ட, நான் சேர்ந்துருக்கேன், சேர்ந்து 1 வாரமாக உட்காந்துருக்கேன், என்னங்க நீங்கள் இன்னும் எதுக்கு என்ன உட்கார வச்சிங்க, நான் என்ன இது காவல் காக்கணுமா அப்படின்ட்டு. வியாபாரம் தான் நீங்கள் பண்ணுறீங்க, என்னால் சும்மா இருக்க மாட்டேன்றது புரியுதுங்களா, என்ன ஓப்பனாக இருக்கேன், இல்லை இது விற்கணும்பா அப்படின்னாரு. விற்கிறது என்ன, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் பார்த்துக்கேன். அந்த காலத்தில் கருப்பு டெலிஃபோன் இருக்கும், அது வழியாக எங்கேயும் கியூ பேசிட்டு மலையாளம் தெரியாமல் அவங்ககிட்ட மலையாளம் பேசிகிட்டு இருப்பார் புரியுதுங்களா. அவன் அங்கேருந்து கத்துவான், இவன் இங்கேருந்து கத்துவான், எல்லாம் ஒரே கத்தலாம் எதுவும் வரும். அவன் சில பொருளும் எடுக்காதீங்கன்னு வருவார் புரியுதா. இப்படி எப்படி ஏகப்பட்டது இருக்குமா. சரி நீங்கள் போய் போய் விற்கிறதுனா வித்துட்டுவா, உனக்கு தெரிஞ்சது, உனக்கு என்ன தெரியும்னார். எங்கள் அப்பா ரயில்வேஸில் வேலை பண்ணியிருந்தார் அப்போ. சரி அப்போ நினச்சேன், சரி எங்கள் அப்பா ரயில்வே ஸ்டோர்ஸ் ஒன்று இருக்கே அங்கெல்லாம் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி டாப்னு கிளம்பின. ஒரு நாள் பஸ்ஸை பிடிச்சி அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சாம்பிள் மாதிரி அந்த மஜுரா கோட்ஸ் காட்டன் வரும், அந்த சாம்பிள் எடுத்துக்கிட்டு நேராக அங்கே போனேன். ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் குட்டி பையனாக போகிறேன், அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு மெயின் ஜாயிண்ட் ஆஃபீஸ்னு பேர், அவர்கிட்ட போனேன். இந்த மாதிரி டார்பாலின் சேல்ஸ் தான், எவ்வளோ என்ன 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 டார்பாலின் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னாரு. எனக்கு எவ்வளோ கொடுக்க முடியும்னு தெரியாது, நான் எவ்வளோ வேணாலும் கொடுக்க முடியும் அப்படின்ட்டேன். நான் அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கொடுக்கும் அந்த காலத்தில். டப்புன்னு என்ன பண்ணார், அங்கே போய் உட்கார், அங்கே போய் அவர் இவரை கூப்பிட்டார், அந்த அடுத்த இவரை இன்சார்ஜா ஃபோர் மேனாக யாரையோ கூப்பிட்டார். அந்த டார்பாலின் ஆர்டர் அந்த பையன் கிட்ட கொடுத்துரு, என்ன கம்பெனி விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தான் எனக்கு, அதெல்லாம் கொடுத்தேன். கொடுத்த உடனே ஒரு இது போட்டு கொடுத்துட்டான், ஆர்டர் வச்சு 300 டார்பாலின் எவ்வளோ ப்ரைஸ்ன்னாரு. சரி நம்ம எதுக்கு கம்மியாக சொல்லுவானே, 1000 ரூபா தான் இவன் விற்றுருக்கான், 1200 சொல்லுவோண்ண, 1200 அப்படின்னே, 1200 300 எவ்வளோ மாதத்தில் சப்ளை பண்ணுவேன், எனக்கு 50 தான் இருக்குன்னு தெரியும் இல்லையா, 50 இம்மிடியட்டாக சப்ளை பண்ணலாம். ஸோ 300 டார்பாலின்லாம் 6 மாதத்தில் சப்ளை பண்ணுறேன், நேரம் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. இல்லை கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுக்குறேன், 4 மாதத்துலேயே பண்ணுறேன். இல்லை அது போகிறது, எங்களுக்கு இம்மிடியட்டாக வேணும். 3 மாதம் ஓகேண்ணா. சரி 3 மாதம்னா ஃபஸ்ட்டு நான் இம்மிடியட்டாக ஒரு 50 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி மத்தியானம் வரேன், ஆர்டரை கொடுக்குறேன். வேத்து கொடுத்தது அவருக்கு, எங்கே இது வேணுந்த எங்க பாருங்க, இந்தியன் ரயில்வேஸ் நடுவில் ட்ரெயின் போகுது, முதுரை கையெழுத்து போட்டுருக்கிற ஜாயிண்ட் ஆஃபீஸில் ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் போட்டு என்ன கையெழுத்து போட்டு என்னமா இருக்குது ஆர்டர் ஃபார்ம் நீட்டாக. அந்த பேர் என்னமோ லக்ஷ்மி டார்பாலின்ஸோ நம்ம பேர் லக்ஷ்மி டார்பாலின்ஸ் பாருங்க. அவருக்கு இங்கிலீஷும் தெரியாது புரியுதா, என்ன டேர்ம்ஸ் பொத்துக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அதான் உங்ககிட்ட 50 இருக்குல்ல, இல்லை இன்னைக்கு தான் 2 கொடுத்துருக்கேன், அது கூட 3 மாதம் கழிச்சு பேமெண்ட் கொடுக்குறேன்ருக்கான். ஆன் டெலிவரி பேமெண்ட் இவங்க கொடுத்துருக்காங்களே, இந்த 2 கூட கொடுத்துருந்தீங்கன்னா இமிடியட்டாக பேமெண்ட் 2400 ரூபா வந்துருக்கும்ல, இன்னைக்கு ஏன் கொடுத்தீங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்றா. சரி மீதிக்கு என்ன பண்ண போறீங்க, மீதி 250 டாபர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. இல்லை இல்லை எங்கள் அண்ணன் மேனுஃபேக்சரே பண்ணுறான், அவன் வாஷர்மேன் பெட்டில் இருக்கான், நீ இனிமேல் இந்த கம்பெனி வேணாம், அவன் மேனுஃபேக்சரர், உன்னை ப்ரொமோஷன் 100 ரூபா சேலரி உனக்கு, அங்கே போய் என்ன மரியாதையாக கொண்டு போய் அங்கே விடுறான். அவனும் ஆர்டரை பாட்டு அசந்து போயிட்டு அவன் உடனே ஆர்டர் பண்ணு மஜுரா கோட்ஸ் டார்பாலினுக்கு ஃபஸ்ட்டு காட்டனுக்கு ஆர்டர் பண்ணு, நாளைக்கு ஃபேக்டரி ஃபுல் ஸ்வீக்கில் சுற்றணும், 1 வீக்கில் 2 மாதத்தில் சப்ளை பண்ணிட்டாங்க அண்ணா கம்பெனிக்கு மாற்றிட்டாங்க அண்ணன் புரியுதுங்களா. அது என்ன இது ஓப்பன்னஸ்
எல்லாத்தையும் இங்கே நான் தான் இருக்கோம், ஏன்னா சிவன் தான் இருக்கு. நீ வாழ், நீ வாழ்தான் சிவ வாழ்க்கை, பொறுவா அப்படின்னா உணர்ச்சி மயமான வாழ்க்கை இல்லை, ஓப்பன்னஸ் இல்லை. நம்ம வந்து வேலைக்கு போல உணர்ச்சிகளை ப்ராசஸ் பண்ணுற இடத்துல நம்ம வேலை பண்ணுறோம். என்னுடைய உணர்ச்சி தான் நான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய உணர்ச்சியில் நான் அவர் பெரிய ஆளாக பார்க்கல, பயப்படல, இவனோட கம்பெனியும் நான் வந்து சின்னதுன்னு இட போடல, பெருசுன்னு. அவன் தான், அவங்கவங்க தான் மறிக்கிறாங்க, அந்தந்த பர்செப்ஷன் இருக்கிறவங்க மறிக்கிறாங்க. ஃபோர்மேன் கூட சர்வசாதாரணமாக என்ன நினைக்கல, கான்க்ரீட்டாக பேசுகிறானே, நம்மளுக்கு வேணும் அந்த சமயத்துக்கு வேண்டியிருந்திருக்கு போல் இருக்கு. அது அப்படி தான் பண்ணும், புரியுதுங்களா? மெய்ஞான சாதகனுக்கு மாத்திரம் என்ன பண்ணும், ஸ்பெஷல் ரூட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுங்க. வயசு ஈசு எதுவும் பார்க்காது. அதுதான் வந்து சித்து கித்து அற்புதம்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்தார், அதுதான் சொல்றாரு பாத்தீங்களா, நம்ம ராமலிங்க வள்ளலார் கூட, என்னையே தெய்வமாக நினைத்து எல்லாரும் கால விழுந்து சுத்தி கொண்டு இருக்கிறார்கள், ஆனா எல்லாரும் இந்த நிலையை அடையலாம். அப்படிதான் இருக்கும் ஞானிக்கு. பகவான போய் பகவானேன்னு சொன்னா, நானா பகவான் அப்படி இல்ல, அஞ்ஞானமே இல்லை, எல்லாம் இறை சுரூபம் தான். நம்ம தான் நம்மளுடைய பாரடைம் ஷிஃப்டா இதை கொண்டு வந்துக்கணும், சரிங்களா? இது பாத்தீங்கன்னா இதுதான் தி அப்சல்யூட் சயின்ஸ், சயின்ஸ் ஆஃப் த அப்சல்யூட். இதுக்குள்ள எல்லா சயின்சஸும் தானா வரணும், தானா வந்து பொருந்திக்கிச்சுன்னா அதுக்கு மகிமை, புரியுதா? அதுக்கு மகிமை வந்துதான் விழணும், அதுக்கு தனியா இல்லையே. அது ஒரு ஹியூமன் உணர்ச்சியை சந்தி இது பண்ணி தானே தனி மனிதனே பிரபஞ்ச சிருஷ்டிக்கத்தானா? ஏன் சொல்றோம், இவங்கிட்டதான் சிவம் வந்து பூரணமா குடிக்கொண்டிருக்கு, ஒரு மாட்டுக்கிட்ட குடிக்கொள்ளல, உணர்ச்சி மயமாவே அது இருக்கு, பசியாவே இருக்கு. இவன் என்ன பண்ணுவா, சுங்கேரியில நிறைய காய்கறி நறுக்கினது, வேஸ்ட் கீஸ்ட் சாதங்கிறது எல்லாம் இருக்கும், இவ்வளவு எடுத்துன்னு போவா. நம்ம கொடுக்க கூட கூடாது, ஒரு இடத்துல வச்சு நம்ம அதுக்கு தான் கொடுக்க போறோம், அவ்வளவு பசி உணர்ச்சியாவே இருக்கும். அப்படி முட்டி தள்ளி வாழி இறைச்சி நடு ரோட்ல, புரியுதுங்களா, அப்படியே சாப்பிடும். அது தானே மிருக உணர்ச்சி. நம்ம நம்ம உணர்ச்சிக்குள்ள எப்படி இப்படி இருக்கலாம், புரியுதா? உங்க ஆபீஸ்ல கூட நீங்க எப்படி இருக்கலாம், பய உணர்ச்சி கூட இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க என்ன, உங்ககிட்ட இருந்தே நீங்க எதிர்பார்க்கறீங்க, நல்லா ப்ரெசன்ட் பண்றவனா நம்ம இருக்கணும்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. அதான் வேற இவங்கெல்லாம் வேற தீட்டி விட்டாங்க உங்ககிட்ட, புரியுதா? கொண்டைய சீவு விட்டா மாதிரி கோழிக்கு சண்டைக்கு முன்னாடி, இந்த கோர்ஸை பார்த்துட்டு நீ அட்டன் பண்ணிட்டு போ, அடுத்த அடுத்த நாள் பாரு, செலுப்பிக்கிட்டு போறோம் ரொம்ப. எல்லாம் ப்ரொஜெக்ஷன்ஸ், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இறைன்றது சிம்பிளா இருக்கணும், இல்லாட்டி அது இறையா இருக்காது, கரெக்டா? இவங்கெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ், புரியுதுங்களா, ப்ராப்ளம்ஸ். ஸோ இவங்களை நம்பி நம்ம எதையுமே பண்ண வேண்டாம். இப்போ வந்து இதோட இது முடிகிறதுங்க. இது இப்போ வந்து நம்ம பிரகிருதியை பார்த்தோம். பிரகிருதி என்ன, உங்களுடைய வெளிச்செல்லுதனுடைய பிளாட்ஃபார்மே இதுதான். அதுவும் யாரோட கிரியேஷன், சப்ஜெக்டினுடைய ஆப்ஜெக்ட், அது ஆப்ஜெக்டிவிட்டியினுடைய மேட்ரிக்ஸ், அடித்தளம். எல்லாம் ஆப்ஜெக்டிவ் சயின்சஸினுடைய அடித்தளம்லாம் வெளிச்சென்றது தான், கரெக்டா? இன்னைக்கு கூட வந்து என்னத்தை தேடிட்டு இருக்காங்க, அங்கே இறைவனை தான் தேடுறாங்க, காட்ஸ் பார்ட்டுகளை தான் தேடுறாங்க. அதுக்கு வந்து அந்த 14 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸில் வந்து வந்து நடுவில் உட்காருது. அது எப்படி உட்காருது, இந்த ப்ரோட்டான்கள் வெடிச்சுதுன்னா வேறு என்னென்ன பார்ட்டிகல் வருது, ஃபோர்ஸஸ் வருது, அப்படிலாம் கண்டுபிடிக்கலான்ட்டு தான் அப்போ $10 பில்லியன் போட்டுட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்டை பண்ணி 14 பில்லியன் வருடத்துக்கு முன்னாடி ஆட்டம் லெவல்லே கண்டுபிடிக்கிறாங்க. 4 பில்லியன் முன்னாடி ஒரு செல்லு வந்தது, ஒரு மாலிகுலர் லிவிங் ஆர்கானிசம் வந்தது அப்படின்னு தெரிஞ்சதை இன்னும் டீப்பாக போகல. இதனால் இங்கே ஆன்மீகம் வேற தறிகட்டு போகுது, மந்திரம் தந்திரம் சித்து வார்த்தைகள், புரியுதா? அதில் போட்டு உங்கள் பணம், உங்கள் டைம், உங்கள் வாழ்க்கை போகுது இல்லை, திருப்பி அது வராது இல்லை. அதனால தான் நம்ம இதை வந்து பரப்ப வேண்டியதுக்கு அத்தியாவசியம், இமீடியட். அத்தனை சோல்களும் அங்கே கேட்டுட்ருக்கிற அத்தனை சோல்களும் வந்து என்ன பண்ண போதும், பண்ணியே ஆகணும், புரியுதுங்களா? உண்மை வந்து சயின்ஸ், ஆன்மஞானம் சயின்ஸ். அதுக்குள்ளே யோகா வந்து விழுது,
அதுக்குள்ளதான் குண்டலினி வந்து விழுந்தாகணும், கரெக்டா? அதுக்குள்ளதான் எல்லா யோகங்களும். ஃபர்ஸ்ட் எதுக்கு பண்ற? மூச்சை உரு உரு உருன்னு இழுத்து விட்டு கூட மந்திரத்தையும் சொல்லி 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 ஈட் பண்ணிட்டு யாருக்கு பண்ற? யமனுக்கு குண்டலினி சக்தி வரணும். அவன்றவன் மனமா, அவன்றவன் அந்த உடம்பா, அவன்றவன் அந்த மூச்சு காத்தா? ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லாம குண்டலினி சக்தியிலேருந்து, மூச்சு காத்துலேருந்து, பிரபஞ்சத்திலேருந்து, நீ அடைப்போற சக்திகள்லேருந்து ஒண்ணுமே இல்லாம கிடக்கீங்க. இந்த கேப்ல என்ன இவ்வளோ பில்டப்பு, கரெக்டா? என்ன இவ்வளோ வாசி யோகம்? ஃபர்ஸ்ட் உயிர் என்பது என்ன? எங்கிருந்து வருது? எல்லாமே மனத்திலேருந்து வரும்போது திருப்பி மனம் என்பது என்ன? அதுக்கு போயிருக்கணும்ல அந்த செல்லை கண்டுபிடிக்கும் போது. அப்படின்னா என்ன, அங்கே இருந்தே அதை தான் அவர் ராமலிங்க வள்ளலார் மதுக்கு சொல்லாரு, அந்த மூடி வச்சு அவன் ரொம்ப கில்லாடிப்பா, அவன் பூட்டை எவனுமே உடைக்கல. நம்மளெல்லாம் தேச திருப்பி விட்டு அவரே சொல்றாரு, என்னையே திருவருட்பா எழுத வச்சு போர் அடிச்சுட்டாங்கப்பா, அப்படி தானே சொல்றாரு. படித்தமா இல்லையா அவரோட புஸ்தகம், அவருடைய பேர் உபதேசம் கடைசியா? இங்கே வந்து இனிமே அடுத்த சங்கிலேருந்து என்ன பண்ணுவோம், ஆய் நீ என்ன வேணா பிளான் பண்ணி இது பண்ணு, நான் மாட்டுக்கு நம்ம சாதம், எனக்கு டைம் இல்லை உனக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு தான் நம்ம இருப்போம். நம்ம ஆன்ம சாதத்துலேயே இருப்போம், புரியுதுங்க? என்னது இது சும்மா இருக்குது, என்னப்பா இவ்வளோ வேகமாக உள்ளே போகிறேன் அப்படின்னா, என்னவோ என் வேலையை பண்ணிக்கிறேன்ப்பா, அவ்வளோதான், கரெக்டா? என் வேலைன்றது என்ன? உள் வேலை, உள் கிடக்கிறது, உள் திரும்புறது, உள் கிடக்கிறது, உள் திரும்புறது, உள் கிடக்குறது, சரிங்களா? எந்த கோர்ஸுமே யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கும் பரப்பணும். உனக்கு உண்மையான விஷயம் வேணுமா, அப்புறமா பேசுகிறேன், வேணாம், அது கூட 5 நிமிஷம் கொடுப்பேன். ஏன்னா இதை நீங்கள் அப்படியே போய் நீங்களாக வழியை போய் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, உங்களை பைத்தியம் நினச்சிருவான். சொல்லவும் முடியாது, புரியவும் புரியாது. பார்க்க சொன்னாலும் அவங்கள இருக்கிற மைண்டு ட்ரிஃப்டில், என்னப்பா என்னையேப்பா நான் சாதாரணமாக, என்னையேப்பா இந்த சத்தங்கள்லாம் அனுப்பிச்சேன், நீ லிங்கெல்லாம் வேறு வேலை இல்லையா, எனக்கு ஒன்றுமே புரியல, தலைகால் புரியல, இன்னும் குழப்பி கிடக்கு அப்படின்னு. அது அவங்கவுங்களுக்கு பத்திக்கும் போது தான் வரும். ஆனால் நம்ம மட்டும் கொடுத்துக்கிட்டுருக்கோம், நம்ம தாபம் இருக்குது, நம்ம போவோம், அவ்வளோதான். நம்ம போகிறது தான் மாற்றுமே தவிர நம்ம சொல்கிறது மாற்றாது. நம்ம ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது, லிங்கை கொடுப்பீங்க, எல்லாம் கொடுப்பீங்க, அதனால இதுவாக இருக்காது. ஆனால் நீங்கள் போகிறதுனால நீங்கள் கேட்குற ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து மற்றவர்களை மாற்றி அது மூலமாக பார்ப்பாங்க. என்னுடைய இவங்களே உடன்பிறப்புகளே, கூட பிறந்தவங்களே வருடங்கள் ஆகின்றன, ஆனால் இப்போ ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அக்கறையாக கேட்குறாங்க. இப்போ தான் ஒரிஜினல் சொல்றது, ஏன்னா அவ்வளோ அனுபவங்கள் வேண்டியதாக இருக்காங்க, புரியுதுங்களா? ஏன்னா கூட பிறந்தவன் தானே அப்படின்னு தோணுது, தப்பு இல்லை, அது மனம் மனம் பண்ணுற மயக்கம், நான் ஒன்றும் பண்ணிட முடியாது, புரியுதுங்களா? ஆனால் இப்போ எல்லாரும் தங்கமாக இருக்காங்க அதில், ஏன்னா அங்கே டோஸ் அப்படி வெளியில ஒரு செகண்ட் நீங்க இதை பண்ணலன்னா அங்க டோஸ் வெளில, ஏன் வெளில வந்த, இதை அனுபவிக்க வந்தியா, ஆப்ஜெக்டிவிட்டியே இல்லையே, உங்ககிட்ட அப்சர்வர் யாரு, இதை தேடி வந்தவன் ஏமே? ஒரு 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 குரு வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட புஸ்தகத்தெல்லாம் படிச்சுட்டு அவர் மட்டுக்கு எடுத்துருந்தாரான், அவர் உணர்ச்சிகளை பார்க்காம எவ்வளோ சொன்னாலும் உணர்ச்சி உணர்ச்சின்னு, உணர்ச்சியை பத்திலாம் கோபம் உணர்ச்சி எப்படி அடக்குதுன்னு பெருசா பேசலாம். கோப உணர்ச்சியை அவர் தனக்குள்ளே பார்த்துருக்கணும்ல, தான் எரிமலை ஆகும் பொழுது அந்த உணர்ச்சி எப்படி வந்தது, ஏன் வந்தது, ஏன் இப்படி நான் மாறினேன், நானுன்றது ஏன் இப்படி பெறப்பட்ட மாறம், அது எல்லாம் கண்டு கவனிக்கணுமா இல்லையா? அதே மாதிரி காம உணர்ச்சி, மோக உணர்ச்சி, சபல உணர்ச்சி, சந்தோஷ உணர்ச்சி, துக்க உணர்ச்சி, எல்லா உணர்ச்சியும் பெரிய யூனிவர்சிட்டிஸ் தான் இல்லையா? வாழ்ந்தா தானே அதை அனுபவிக்கணும். மனுஷனால் ஈஸியாக குருவனுடைய அனுகிரகத்தோடு கூட இருந்து முடிச்சிடலாமே. அப்படி அந்த குரு வந்து ரொம்ப நாளாக கூட்டம் கூட்டமாக வந்துருக்காங்க, அதை பார்த்தா அவர் தான் உணர்ச்சிகளை நேரம் பார்க்கலையே. ஒரு பொண்ணு சூப்பராக இருந்தாலும் அப்படின்னு சொன்னால் வந்துடுற மாதிரி இருந்தாலும், அதே மாதிரி ஏதோ சிஷியர்கள்லாம் சொல்லி அவ்வளோ வந்துட்டான். ஆனால் இவர் எடுத்த சத்சங்கம் அப்படி எடுத்திருக்கார், தியரியில் சூப்பர் மாஸ்டர் அவர். நான் உன்னை எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தான். தெரியும் தெரியும், எனக்கு எல்லாம் புரிஞ்சுது.
ஆனால் அதுவே தானே நீங்கள் எல்லாம், அதெல்லாம் நான் இல்லைன்னு நீங்கள் ஏற்கனவே என்னையே சொல்லிட்டீங்களே, நான்றது என்னுடைய உணர்ச்சிகளே இல்லைன்னு தானே நீங்கள் தியரிட்டிக்கலாக எடுத்தீங்க. அதை நான் நிஜமாகவே பார்த்துட்டேன். எல்லா தத்துவங்களும் கிட்டத்தட்ட 25 தத்துவங்களை பழந்து கட்டின்னு விவரிச்சிங்க. அது இல்லாத நீங்கள் உங்ககிட்டையும் இருக்கக்கூடாது. இங்கே நான் தனியாக ஒத்தி வந்து எப்படி உங்கள் கண்ணில் தெம்பட்டேன், அதுக்கு எப்படி நீங்கள் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் போட்டீங்க, இவள் ரொம்ப அழகாக இருக்கா, இவளை தனியாக கூப்பிடுவோம் அப்படின்லாம் எப்படி போட்டீங்க? தனிமை இங்கே இல்லவே இல்லையே, இங்கே இருக்கிறதெல்லாம் சிவம் தானே, நான் அழிஞ்ச இடம் தானே. நீங்கள் இதை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கலாம்? உங்கள் மனத்துக்குள்ள புத்திக்குள்ளே தனியாக ஒதுங்கிட்டு ஒரு பெண்ணை பார்த்தோ, இல்லாட்டி ஒரு நிறைய பணம் வரப்போகுதுன்றதை பார்த்தோ, இல்லாட்டி ஏதோ நம்மளுக்கு வந்து சன்மானங்கள்லாம் நிறையா கொடுக்க போகிறாங்க பார்த்துட்டோ, அதுக்கு இது ஈடாகுமா? என்ன இது உண்மை உணர்ச்சியாச்சே, நானு என்ன என்கிட்ட இல்லையே, எனக்கு உங்களை பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு போதிச்சிங்களே, எனக்கு நிஜமாக நீங்கள் தான் போதிச்சிங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கே குருவாக இல்லை, காலில் விழுந்துட்டாரோ. அப்படித்தானே, அப்படித்தானே ஆகும், வரட்டுங்களா? இந்த உடம்பை பார்த்தா பண்ணீங்க அப்படின்னாராம் அவ. இந்த உடம்புக்கு அமைங்க நீங்க. ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு ரெண்டு உடம்பு, பெண்ணு ஆணே கிடையாதே, தாட்ஸே கிடையாது, ஏதோ நீங்க தானே சொல்லியிருந்தீங்க. படிச்சது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலா? உண்மை தானேங்க. ஆப்ஜெக்டிவிட்டி அதை பண்ணுதா இல்லையா? அப்படி தானே ஆப்ஜெக்டிவ் சயின்ஸஸ் தானே எடுக்கிறாங்க, ஆன்மீகத்தை ஆப்ஜெக்டிவ் சயின்ஸ் எடுத்தா அப்படி தான் வினையாக போய் முடியும், புரியுதா? ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னைக்கு இன்னைக்கு என்ன தென்னப்பருப்பா வந்தாங்க அப்படின்னு சாயந்தரம் கேட்பாரா இல்லையா? வந்தாங்க சாமி, பாண்டர் வரல, எப்படியோ போட்டோம். நம்ம வாலண்டியர்ஸ்லாம் செமுத்தியாக வேலை பண்ணாங்க, பிரான்ச்சுக்கு பிரான்ச்சு, தினம் தினம் செல்ஃபோனு, இமெயிலு, வாட்ஸ்அப்பு, மெசேஜ் கண்டிப்பாக வந்துரு, இது இதுக்கு நீ அட்டன் பண்ணலன்னா நீ முடிஞ்ச கதை அப்படி பயமுறுத்தி பார்த்தோம். இது டிப்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்தோம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது, அதெல்லாம் சொன்னோம். எல்லாம் சொன்னியும் வந்து தேத்த முடியல, ஒரு 2000 பேர் தான் வந்தாங்க. ஆனால் எவ்வளோப்பா, 2000 × 25000 போடுங்களே. ஆ, 50 லட்சம் தான் வந்ததா? சரி, 50 லட்சமோ 50 கோடியோ 5 கோடியோ அந்த கணக்கு அப்புறம் விட்டுருவோம். அப்செட் ஆகிறார இல்லையா? இதுக்கு அப்படின்னு இருக்க அப்படின்னா உங்ககிட்ட வரவன் ஃபார் பெட்டர் இல்லை, உன்னை நம்புறான் தான். அவனுக்கு புரிஞ்சிக்க தெரியல ஹோலிஸ்டிக்கா. ஆனா நீ வந்து வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கல்ல, உணர்ச்சிகளோட விளையாடிட்டு இருக்கல்ல, சொல்லுது புரியுதுங்களா? உண்மையே இல்லையே, ஆப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவா ஒண்ணுத்துல அணுகிறதுல உண்மையே இல்லையே. ஏன்னா சப்ஜெக்டே தெரியாம ஆப்ஜெக்ட் அணுகின்னு இருக்கேனே நான், புரியுதுங்களா? சப்ஜெக்டே நான்ன்ற சப்ஜெக்ட் தெரியும், தெரிஞ்சுதானா? 2000 பேர் வந்தா என்ன, 2 பேர் வந்தா என்ன, உண்மை மாறிடுமா? அது கோர்ஸாக மாறிடுமா? 25000 ரூபாய்க்கு இவ்வளோதான் கோர்ஸ், இவ்வளோதான் மருந்துன்ற மாதிரி கரெக்டுங்களா? உண்மை உயிருக்கே என்ன பண்ணுறாங்க, விலை வைக்கிறாங்க. இல்லை உங்களுக்கு வந்துருக்கிறது ஒரு கேன்சர், தினம் 1 லட்சம் ரூபாய் நீங்கள் செலவழிச்சிங்கன்னா கம்ப்ளீட் டிரான்ஸ்மிஷன் பண்ணுவோம், அரை மணி நேரம் தான். ரெண்டு ஒரு மாத்திரை இருக்குது ஏதோ சம்திங், அது 1 லேக் லண்டன்ல இருந்தா வரவழைக்கணும். நீங்க 50 வருஷம் கூட வாழலாம், 1 லேக் கோடீஸ்வரன். 50 வருஷம் 365 நாள் போட்டு பணம் அவங்ககிட்ட 10000 கோடி இருக்கு, போட்டு வாங்கிட வேணா இல்லையா? இவங்க ஆன்மீக ஞானத்தை அப்படித்தானே பண்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடு. ஆனால் சர்வசாதாரணமாக 2.5 லட்சம் கொடுக்குறான், இருப்பான் 25000 கோர்ஸுக்கு. அவன் பணத்தையே பார்க்க மாட்டான், புரியுதா? எப்படியோ ஏமனையோ ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி ஆக்கிடு. அப்படி தானே ஃபைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஆளையும் தனியாக வாலண்டியர்ஸை போட்டு இமெயிலு வாட்ஸ்அப் அத்து இத்து கொடுத்து கிட்டு உண்மையும் இல்லை. எப்படி இருக்க முடியும்? நீ ஆப்ஜெக்டிவாக கோர்ஸை மாற்றினேனாலே சப்ஜெக்டே நீ புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், கரெக்டா? போர்டில் எழுதி போடுற கணக்கு இல்லை இது, உண்மையான உயிரை பற்றி இங்கே பேசுகிறோம். வடிவம் எடுத்து மனிதனாக வாழ்ந்து கொண்டு பல உணர்ச்சிகளில் போராடி கொண்டு இருக்கின்ற அந்த மனதுக்கு நேரடியான சத்தியம் வந்து இதெல்லாம் நீ இல்லை,
ஆனா எல்லாம உண்மை உண்மையில உன் சொரூபம் அது. இதை வந்து உன்னை வந்து ஒரு கோட்டிங் வந்து மறைக்குது. அந்த கண்ணு தெளிகிற வரைக்கும் நீ வந்து நல்லா வந்து உன் உணர்ச்சிகளில் நீ வாழணும். உண்மையாக இதில் வாழ்ந்தேன்னா மீதி சயின்சஸ் எல்லாம் தானாக விரிஞ்சு இமீடியட்டாக புரிஞ்சிடும். நீ அதை பண்ணிக்கலாம். இதுக்கு நீ துறக்க வேண்டாம், இதுக்கு பணம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். என்ன வேணும்? உங்ககிட்டேருந்து தாபம் வேணும், என்னுடைய உண்மையான சுரூபம் தெரியணும். முகத்தில் கண்ணாடி தெரிகிற மாதிரி இல்லை, உன் முகத்தை பார்க்கணுனாலே ஒரு கண்ணாடி வேண்டியிருக்க மாதிரி. வெளியில் இருக்கிற கண்ணாடியை மினிமம் நாடி ஆகணுமா இல்லையா டக்குன்னு? என்னப்பா இங்க ஏன்னா அடிபட்டுக்கிட்டியா, இங்க இதுவா இருக்க? ஆமா ஃபீல் பண்றேன். என்னவா இருக்கு? அதான்ப்பா அந்த இடம் ரொம்ப சிவந்து கிடக்குன்னா சிவந்து கிடக்குறத நீங்க டச்சில் எப்படி ஃபீல் பண்ண முடியும்? கண்ணாடி வேணுமா இல்லையா? கண்ணாடி கண்ணாடி இருக்கா அப்படின்னு தர்ற மாதிரி ஆன்ம ஞானம்ன்றது எப்படி? குரு வேணும், கரெக்டா? எக்ஸாக்டா நான் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணுன்றதெல்லாம் கடந்தா தானே அவர் சொல்ல முடியும். சொரூபமாவே இருந்தா தானே. சொரூபம் இப்படி இருக்குப்பா, இது நானு, இதை பார்த்து மாட்டிக்காத. இது எண்ணம், இதை பார்த்து மாட்டிக்காத. இது உணர்ச்சி, இதை பார்த்து மாட்டிக்காத. எப்படி தெரியுது பின்ன? அதுக்கே நீ கடை விரிக்கிறேன்னா அதை வேற என்னவாவோ மாத்தி, புரியுதா? 25,000 கொடுத்தா உனக்கு அட்வான்ஸ்டா இன்னும் 4 பாயிண்ட் கொடுப்பேன். அப்படின்னா இன்னும் வேகமா திருப்பி விடுவேன் வெளில, ஆப்ஜெக்டிவிட்டிக்கு, புரியுதா? ஆமா இல்லையா? இப்படிதான் போகுது. நம்ம வந்து இப்போத்தோட முடிச்சுக்கலாமா? பிரகிருதியினுடைய பிரகிருதி தான் வந்து முக்குணங்களுக்கு காரணங்க. அது அங்கேருந்து ஆரம்பிக்குது, புரியுதுங்களா? பிரகிருதினா பிரபஞ்சமே. நம்ம எப்படி இருக்கோம் பிரபஞ்சமா? மனத்துல அவைகளோட கொண்ட உறவுகளாக தான் இருக்கும். அதுக்கு தான் இங்கே வரோம். நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைய பெக்கிறது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது, நல்லவனாக இருக்கிறது, கெட்டவனாக இருக்கிறது, எல்லாமுமே வந்து பிரகிருதியினுடைய சேட்டை. அது மூணு முக்குணங்களால் ஆனதுன்றாங்க. அதான் நம்ம பார்த்தோம் இல்லை, சத்வ ராஜச தாமச குணம். இதுவே தான் படைக்குது, புரியுதுங்களா? இதுதான் பிரபஞ்சமாக. இவன் மூலமாகவே தனி மனிதனே பிரபஞ்ச சிருஷ்டியாக முக்குணமாக விரிகிறான். விரிஞ்சிட்டு ஆப்ஜெக்டிவிட்டியில போய் மாட்டிக்கிறான். அப்சர்வரே யாரு, யாருக்கு இது, யாருக்கு இது அப்படின்னு அந்த இடத்துல நின்றுக்கிட்டே எதையும் துறக்காமல் செய்வது தான் நம்ம பல்கலைக்கழகமாகவே எடுத்துட்டு போகிறோம். எல்லாரும் வந்து என்ன ப்ரொஃபஷன் வேணால் பண்ணலாம், டாக்டராக இருக்கட்டும், ஆன்ம ஞானம் படிக்கிறதுனால இன்னும் மெருகேறணும். ஏன்னா இதுதான் சயின்ஸ் ஆஃப் த அப்சல்யூட். இதுக்குள்ள உன்னுடைய நாசா ஸ்பேஸ் சயின்ஸ் வந்து உழணும், உன்னுடைய பிக் பேங் சயின்ஸ் வந்து உழணும், உன்னுடைய குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து உழணும், உன்னுடைய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வந்து உழணும். இதுக்குள்ள சிங்க்ராஜன் ஆச்சுன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பேன், இன்னும் நல்லா பண்ணுவேன். இதுக்கு சிங்கா ஃபஸ்ட் ஒன்னே இது இல்லைன்னா நீ என்னமோ படிச்சிருப்பேன், அது அவமரியாதை பண்ணிட்டு தானே நீ செத்தே போயிடுவேன். உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா நீ தான் அடுத்த வைஸ் சான்சலர். எவனோ ஒரு டப்பா ஆளாக கொண்டு போய் வைஸ் சான்சலர் ஆகினாங்கன்னா நீ ஃபினிஷ்ட், கரெக்டா இல்லையா? நான் உழுந்து போயிடும். நீ வைஸ் சான்சலருக்கு 10 PhD வாங்கியிருக்கலாம், பட் என்ன பிரயோஜனம்? உனக்கு யூ டோன்ட் நோ அபவுட் யுவர் செல். அதனால தானே நீ சூசைட் பண்ணிட்ட. அந்த குழந்தைங்கள்லாம் ஏதோ பரீட்சைக்கு எனக்கு வந்து அந்த பரீட்சைக்கு வந்து சூசைட் பண்ணதான் தமிழ்நாட்டில் நடக்குது இல்லை? இந்த பொண்ணு அது அந்த எக்ஸாம் போட்டு இந்த கவர்மெண்ட் பண்ணிச்சு, அப்படி பண்ணிச்சு, இப்படி பண்ணிச்சு, எல்லாம் எது நான் தெரியாதனால தானே நான் ஆரம்பிச்சதானே? எப்படி இருக்கும்? குற்றங்களே நடக்காது இல்லை? இதுதான் பகவான் வந்து இவர் வந்து இதனுடைய எம்பசிஸ சொல்றாரு. யாரு? கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகத்துல தெய்வி, அதே ஞான விஞ்ஞான யோகத்துல தெய்வி ஹேஷா குணமயி. அந்த இதை இடமா வா அப்போ இதுல வந்து அதே சாப்டர் எடு, ஞான விஞ்ஞான யோகம். அதை மாத்திரம் பார்த்துட்டு முடிச்சுப்போம். இந்த மாயின்றவள் பிரகிருத்தியை தோற்றுவிக்கிற விதமே. யாருக்கு பிரகிருதி? மனுஷனுக்கு தான். அவன் நான்ல மாட்டிக்கிட்டு இருக்கான், சப்ஜெக்டாகவே இருக்கான். அவனுக்கு முன்னாடி வரதெல்லாம் ஆப்ஜெக்டாக இருக்குது. அதனால தான் கையாளக்கூடியவனாக அவன் இருக்கான். அதனால தான் சாய்ஸஸ் வச்சுக்கிறோம் நம்ம. நான் எதை வேணால் பண்ணிக்கலாம், எதை வேணாம், நீ எதை வேணாம் பண்ணிக்கலான்றதில் பிடிச்சது கூட ஆல்ரெடி உன் நான்ல இருக்குது. நீ இதை தான் போய் பண்ண போகிறேன்றத இவங்கெல்லாம் சொல்லிடுறாங்கல்ல, மேஜிஷியன்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்கல்ல, கிளீனா நீ இப்ப இந்த பூவை தானே நினைச்ச,
நீ அதை தானே நினைச்ச, இதை தானே நினைச்ச, டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. தெய்வி ஹேஷா குணமயி மமமாயா துரத்தியா மாய் மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே. என்ன சொல்றாங்கன்னா, குணங்களால் ஆகிய, இது முக்குணங்கள் சொன்னேன்ல, சத்த ராஜச தாமச குணங்கள், அதுதான் மாயாசக்தி. குணங்களால் ஆகிய என்னுடைய இந்த தேவ மாயையானது, தேவன்னா என்ன, தெய்வீக ஒளியோட வருது. மனம் தானே தெய்வீக ஒளி. மனத்தை எந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல போய் கண்டுபிடிக்க முடியும்? தேடிட்டு இருக்கிற நீயே மனம், புரியுதா? அப்சர்வரே மனமா இல்லையா? அது முக்குணம் மயமானது சரிங்களா? அதனால தெய்வீக மாயின்றாங்க, புரியுதுங்களா? ட்ராப்பு, பயங்கர ட்ராப்பு மனம். குணங்களால் ஆகிய என்னுடைய இந்த தேவ மாயையானது உண்மையில் தாண்ட முடியாதது. யார் என்னையே சரணடைகின்றார்களோ அவர்கள் இந்த மாயையை தாண்டுகின்றனர். பகவத்கீதை ஞான விஞ்ஞான யோகம் ஸ்லோகம் வந்து 14வது ஸ்லோகங்க. ஞான விஞ்ஞான யோகம் பகவத்கீதை 14வது ஸ்லோகம், அதனுடைய பொழிப்புற படிச்சிடலாம். தேவ மாயை என்பது ஈஸ்வரனத்திலிருந்து உண்டான மாயாசக்தி. நம்ம என்ன சொன்னோம், மாயா தத்துவம் என்ன, கடவுளர்கள், கரெக்டா, ஈஸ்வரன். அது எப்படி வச்சிருக்கு, நானா நானா வச்சிருக்கு, இவைகளை இவைகளா வச்சிருக்கு. இது எப்படி இப்படி வைக்க முடியும், உங்களை அப்சர்வரா மாத்தினாதான் வைக்க முடியும், கரெக்டா? நீங்க அப்சர்வரா, உங்ககிட்ட எதற்கு சாய்ஸஸ் இருக்கான், ஆனா நீங்களே அது இல்லையா அப்படின்னு அந்த பிரிவினையை ஃபர்ஸ்ட் அப்சர்வரா மாத்துதா இல்லையா? நானுன்றவன் 5 கோடின்றது அங்கேருந்து வரணும், அதுக்கு நானுன்றவன் வந்து நிறைய பேரை நிறைய அந்நியத்தை, புரியுதுங்களா, அதெல்லாம் மணிபுலேட் பண்ணி அந்த இன்பத்தையோ அந்த பெருமையோ போய் அடையணும். காலத்தையும் தேசத்தையும் உற்பத்தி பண்றோமா இல்லையா? ஸோ அப்சர்வர் மூலமாக தான் ஆப்ஜெக்ட்ஸ் அத்தனைக்கும் உண்மைத்தன்மை வருது. அவங்ககிட்ட என்ன உற்பத்தி ஆகுது, அத்தனை பிரயத்தனங்களும், புரியுதுங்களா? தேவமாயை என்பது ஈஸ்வரனிடமிருந்து உண்டான மாயாசக்தி, அது அவனுக்கு சரீரம் போன்று அமைந்திருக்கிறது. இது மாயாசக்தியினுடைய ஃபார்மே மயக்கம்தான், புரியுதுங்களா? அவருடைய ஃபார்ம் என்ன ஃபார்மு, பிரம்மாண்டமான சூரியன், தினமும் காலை பொழுதாகவும் ஒரு நாள் புது நாள் உதயமாகவும் வெளியிலேருந்து மாயாசக்தி மயக்குது இல்லை, அவைகளை அவைகளாக வச்சிருக்குல்ல. நம்ம மனசும் ஆல்ரெடி வந்து இது எங்கிட்ட இல்லை, அந்த ஊரில் தான் இருக்குது, நாளைக்கு அங்கே போய் தான் இதை பண்ணணும், இது தானே உங்களுடைய ஆப்ஜெக்டிவிட்டியாக அங்கேயே வச்சிருச்சு, புரியுதுங்களா? நீங்கள் முதல் நாள் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு போகலாம் அங்கே, நாளைக்கு போய் அந்த இன்பம் அங்கே இருக்குது, அந்த பணம் மூலமாக அந்த இன்பம் இருக்குது, அந்த படிப்பு மூலமாக அந்த இன்பம் இருக்குது, புரியுதுங்களா? ஈஸ்வர சக்தி, ஏன் ஈஸ்வர சக்தின்னா எல்லாமே சேர்ந்து மயங்கி கிடைக்கீங்க, புரியுதா? உங்களுக்கு அந்நியமாக தான் இருக்குது இன்பம், உங்களுக்கு அந்நியமா துன்பமும் இருக்கு, புரியுதுங்களா? ரெண்டாவே இல்லை வேற, ஆனா நீங்க எப்ப பாரு அப்சர்வர், புரியுதா? அப்சர்வர்ன்றவன் யாரு, நானு, கரெக்டா? எங்கிட்ட இல்லை, ஏன் அப்சர்வரா மாறின, இந்த நான்குள்ள இது இல்லை, இந்த பணம் இல்லை, இப்ப இருக்கிறது பணம் வந்து ஜஸ்ட் வந்து 5000 ரூபாய் தான் நான் வச்சிருக்கேன், ஆனா இதை முடிச்சேன்னா எனக்கு 5 கோடி வரும், இதுதானே குறை, குறையுள்ள நான், குறையுள்ள நான் ஆப்ஜெக்டிவிட்டியை கொண்டு வந்துருமா இல்லையா? உடனே திட்டங்கள் எல்லாம் வந்துருமா இல்லையா? இல்லை, ஆமாம், அதுதான், இதுவே இல்லை. இதை எவ்வளோக்கு வேணால் அதை ஈடுகட்டுவீங்களா இல்லையா, எடுத்து மொத்தமாக கொடுப்பீங்களா இல்லையா? நீ 5 கோடி மாத்திரம் கொடு, அப்படியே வந்துடுறேன், அங்கேயே வந்துடுறேன், எல்லாத்தையும் இங்கே விடுறேன், பண்ணுறோமோ இல்லையா? ஸோ அங்கே இருக்கு அந்த அப்சர்வர் ஓயாமல் தன்னைத்தனே மாற்றிக்க தயாராக இருக்கிற தன்மையை நான்குள்ளேயே புதஞ்சிருக்கா இல்லையா? ஸோ உலகம் வெளியில் இல்லை, இதுதான் மாயாசக்தி. ஏன் நான் விசாரிக்கிறதுனால நீங்க எப்படி கொண்டு போனீங்கன்னாலும் மெய்ஞான கல்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டா? லௌகிக உலகத்துக்கு இம்பார்ட்டண்டா இல்லையாப்போ? இப்ப எங்கிட்ட 5000 தான் இருக்குன்னா எவனாவது 5 கோடி சொன்னா இவன் எப்படி எனக்கு 5 கோடி கொடுத்துட முடியும் அப்படின்னு தான் நம்ம தோணும். இவன் எப்படி 5000 வந்து ஒரு 10000 ரூபாய் நான் கொடுக்குறேன், 5000 ரூபாய் கூட 50000 ரூபாய் கூட கொடுக்குறேன்னா கூட நீங்க ஏத்துப்பீங்க. 5 கோடின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வெட்டி வெஸ்ட் பொய்யா இருக்கும் அப்படின்னு அங்கேயே அனாவசிய உழைப்பெல்லாம் கட் பண்ணிடுவீங்களா இல்லையா? சரி சரி போனவை அப்படின்னு சொல்லிட்டு
7000 ரூபாய் கொடுக்குற உன்னோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட் இருப்பீங்களா இல்லையா? ஏன்னா அது ட்ரூவாக இருக்கும். ஏன்னா அங்கே கூட நானே வந்து கொஞ்சம் விசாரிக்கிறீங்க, ஏடா 5000 ரூபாய்க்கு லாட்டரி அடிச்சிருந்தேன், உனக்கு 5 கோடி நான் ஏமாத்தேன்னா உனக்கு கிளம்புறேன்ற, கடனை வாங்க போவேன், 5 கோடி தான் வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு, 5 கோடின்றது வெறும் பேப்பராக நினைப்பாக தான் வச்சுருவான் அவன். உங்கள்கிட்டேருந்து அதுக்குள்ளே 5 கோடிக்குள்ளே கிட்டத்தட்ட 50 லட்சத்தையாவது உருவிடுவான் போல் இருக்கும், உன்னை கடம்பாடி கடங்கலையாக்கி. புரியுதா? அப்படி தான் நடக்குது உலகம் பூரா. தன் நிலை எப்போவுமே தெரியாமல் வைக்கிறதுன்னு ஆப்ஜெக்டிவிட்டி தானே, இன்ப துன்பங்கள் மூலமாக. எப்போ பாரு தன் நிலையில் இருந்தால் நீங்கள் பெர்ஃபார்மிங் வேல்டில் எப்படி கரெக்டாக இல்லாமல் இருக்க முடியும்? புரியுதா? சரிங்களா? ஏன்னா அவ்வளோ வந்து நம்பும், தன்கிட்ட குறை இருக்கிற குறையினால தன்னை விசாரிக்காததுனால மயக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் சொல்கிறார், தேவமாயை என்பது ஈஸ்வரத்தின் உண்டான மாயாசக்தி, அது அவனுக்கு சரீரம் போன்று அமைந்திருக்கிறது. விஷ்ணுவுக்கு மகாமாயக என்பது ஒரு பெயர், மாயையை கையாளுதலில் மிக பெரியவன் என்பது. புரியுதுங்களா? ஏன்னா விஷ்ணுன்றது வந்து ஆக்சுவலாக மனம், எல்லா கடவுளர்கள் கீழே வந்து மாயாசக்தி வந்து யார் ரெண்டு பேரை மயக்காதுங்க, மயக்கவே முடியாது. இன்னும் கேட்டால் அவர்களுக்கு வந்து அது என்ன பண்ணும், நமஸ்காரம் பண்ணிட்டு வழிவிடும். யாருக்கு தெரியுமா? தன்னையே விசாரிச்சு கொண்டு இருக்கிற உத்தம சாதகனுக்கு, கடவுளுக்கு. கேட்கவே வேண்டாம், ஞானிக்கே அது பணிஞ்சிரும். கரெக்டா? ஏன்னா அவர் தன்னுடைய நானுக்கே எழுந்துக்க மாட்டார்னா, மாயாசக்திக்கெல்லாம் இறங்கி போய் பதில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவே மாட்டார்ல. தன்னை விழையற தன்னையே நாடிக்கொண்டிருக்கிறவனை மயக்கவே முடியாது. அதுதான் ஆக்சுவலாக விஷ்ணு வந்து அந்த மாதிரி இருக்கார். புரியுதுங்களா? அவர் வந்து ஆல் பர்வேடிங், அதை ஆளுகின்ற சக்தி, அதை எப்படி அது மயக்க முடியும்? அதுதான் முகுணமாயே அங்கே போ போ இப்படி போ அப்படி போ அப்படி போன்னு இருக்குது. அதில் காணல் நீரை பார்த்து தண்ணி இருக்கு தண்ணி இருக்குன்னு போய் மான் மாட்டுது. மான் மாட்டலாமே தவிர விஷ்ணுவே மாட்டுவார் காணல் நீருக்கு. புரியுதுங்களா? அவர் தான் அந்த சக்தியாக இருக்கார் பிரபஞ்சத்தில். காணல் நீரை நிஜம் தண்ணீர் இருக்கா போல காட்டிக்கொண்டிருப்பவர் அவர். அவர் எப்படி அது கீழ்டாக முடியும்? அவர் சப்ஜெக்டாகவே இருக்கார். புரியுதுங்களா? சப்ஜெக்ட் தன் நிலையிலேயே இருக்கு, அது காணல் நீராகவும் இருக்கு. விஷ்ணுவுக்கு மகாமாயக என்பது ஒரு பெயர், அதாவது மாயையை கையாளுதலில் மிகப்பெரியவன் என்பது அதன் பொருள். அவன் தன் சொரூபத்தை மாயையை கொண்டு மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் அவனிடத்து அடைக்கலம் புகுகின்றவர்களுக்கு அவன் தன்னை காட்டித் தருகிறான். அவனுடைய மெய்க்காட்சி கிட்டும் பொழுது மாயையின் பொய்க்காட்சி மறைகிறது. கயிற்றை காணும் இடத்து பாம்பின் காட்சி மறைவது போல. வருமா? சரிங்களா? முடிச்சுக்கலாமா? நம்ம